இந்திய நாட்டுடைய பாராளுமன்றத்திலேயே இலங்கையில் நடந்தது படுகொலையை முதன் முதலாக உலக அரங்கிற்கு கொண்டு வருகின்ற வரையில் இது ஒரு ஜெனோசைட் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திய பிரதமர் இந்திரா காந்தி தான். அடுத்ததாக அண்ணன் திருச்சி சிவா அவர்கள், திருச்சி வேலுச்சாமி ஐயா அவர்கள் பேசுகிறார். இறைவன் முதல்ல சிவான் தான் சொல்றீங்க, அதுக்கப்புறம்தான் பிரம்மா விஷ்ணு அன்னைக்காவது அருள்வோருக்கு இது நினைவேந்தல் நிகழ்ச்சி என்பதால் தயவு செய்து கரவொலி எழுப்ப வேண்டாம் என்று ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த மேடையில் வருவது என்பது எல்லோருடைய பலருடைய கண்களை திறக்கின்ற ஒரு உரையாக நான் சிவாஜியத்தினுடைய உரையை பார்க்கிறேன். அதை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அவரும் கவிஞர் காசியானவர்களோடு பக்கத்து பக்கத்திலே அமர்ந்திருந்தாலும் ஈழ போராட்டம் நடக்கிற போது கூட அவர் ஒரு அணியில் இருந்தார், இவர் ஒரு அணியில் இருந்தார், ரெண்டு பேரும் வெவ்வேறு அவர்களுக்குள்ளேயே முரண்பாடு இருந்தாலும் கூட இன்றைக்கு இருவரும் அருகில் அருகிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கிற நிலைமை வேறு. அங்கே அவர்கள் பிரிந்திருந்த போது இங்கே இருக்கிற எல்லா கட்சிக்காரர்களும் ஒரு மேடையில் இருந்தோம், அவர்கள் ஒன்றாக வந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கிற ஒன்றாக இருந்த நாம் பிரிந்திருக்கிறோம். அது வருத்தத்தை அளிக்கிறது. அவர் அழகாக சொன்னார், இந்திய நாட்டுடைய அகில இந்திய அளவில் இருந்த தலைவர்கள் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் காட்டிய அந்த ஆதரவை நாங்கள் எந்த காலமும் மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம் என்று யாரையும் குறிப்பாக சொல்லவில்லை. இந்தியாவுடைய, நீங்க சரியா கேட்கல, இந்திய நாட்டுடைய பாராளுமன்றத்திலேயே இலங்கையில் நடந்தது படுகொலையை முதன் முதலாக உலக அரங்கிற்கு கொண்டு வருகின்ற வரையில் இது ஒரு ஜெனோசைட் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திய பிரதமர் இந்திரா காந்தி தான். அவர் எடுத்த நடவடிக்கைகளுக்கு வாஜ்பாய் அவர்கள் துணையாக இருந்தார் என்பதை சிவாஜி சொன்னார். அதை போலவே தமிழகத்தில் எல்லோருக்குமே 1000 கருத்து வேறுபாடுகள். ஆனால் இந்த பிரச்சனை என்பது என்னுடைய பிரச்சனையோ தனிப்பட்டவருடைய பிரச்சனையோ அல்ல. நான் என் குடும்பத்தில் இருக்கிற தந்தையை போல, என் தாய் மாமனை போல, என்னுடைய குடும்ப உறவாக நான் நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறார் என்றால் அது நெடுவாரணவர்கள் தான். அப்படி இருக்க அவருக்கும் எனக்கும் எல்லா வகையிலும் ஒத்து போதும் என்று நான் சொல்ல மாட்டேன். பல கருத்துக்களே குறைபாடு இருக்கலாம். எந்த நிகழ்ச்சிகளிலே கருத்து வேறுபாடுகளை சொல்வது, எதில் கருத்து வேறுபாடுகளை மறந்துவிட்டு என்பதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனை வெறும் தமிழர்கள் பிரச்சனை மட்டும் என்று நான் நினைக்கவில்லை. நான் இன்றைக்கு சொல்லவில்லை நண்பர்களே, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பேசுகிற போது உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்கா. அந்த அமெரிக்காவுடைய தார்மீக பலம் என்பது இஸ்ரேல். அதை போல உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகமான 1971 நான் கல்லூரியிலே மாணவர் பேரத்தராக இருந்த காலம். அன்றைக்கு இங்க இருக்கிற துறைசாமிகளுக்கு தெரியும், விஷயமீன கல்லூரியில் ஒரு தமிழ் பேராசிரியர் இருந்தார். அவரிடத்தில் என்னுடைய நண்பன் தமிழ் எம்ஏ படித்துக் கொண்டிருந்தார். அவன் பேர் குப்புசாமி, இன்றைக்கு இல்லை. அவனை சந்தி, அவனும் நானும் அந்த பேராசிரியர் சந்திக்க போனோம். அப்படி போகிற போது இரண்டு இளைஞர்கள் வந்தார்கள். அவர்களே அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அவர்கள் தான் குட்டிமணியும் ஜெகனும். அப்போது அவர்களை 4-5 முறை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பின்னால் புலிகள் இயக்கத்துடைய தலைவருடைய தந்தை, அவருடைய தாய் திருச்சியில் தங்கியிருக்கிற போது, இன்றைக்கு சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும், எத்தனையோ பேர் உணர்ச்சி ஒப்படைக்க சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கியிருந்த போது சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரனை போல ஒவ்வொரு நாளும் அவர்களை சந்தித்து ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை செய்வதை வாடிக்கையாக கடமையாக வைத்திருந்தவர் ஒரு பிராமணர். அவருடைய பெயர் சத்தியமூர்த்தி. அண்ணன் நெடுவாரனுக்கு அவரை நன்றாக தெரியும். இன்றைக்கு அவர் இல்லை. அவர் தான் என்னை அழைத்துக் கொண்டு அவரிடம் கொண்டு போனார். அவரிடம் அடிக்கடி சந்தித்து பேசியிருக்கிறேன். நான் இன்றைக்கு நினைக்கிறேன், என்னுடைய மகனுடைய திருமணத்திற்காக வேறு பிள்ளை அவரிடம் போய் எனக்கும் நான் எனவே அதை வீடியோவாக எடுத்து எனக்கு தந்து காட்டு, நானும் என்னுடைய வீட்டில் இருக்கிறவரும்
பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அதே போல பல செய்திகள் உண்டு. யாரையும் குற்றம் சொல்வதோ யாரையும் பாராட்டுவதோ இந்த மேடையில் அது ஒரு வேலையாக நான் நினைக்கவில்லை. நான் உங்களிடம் வைக்கிற வேண்டுகோள் என்பது இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டுடைய அரசியலையோ இந்திய அரசியலையோ புகுத்தி பார்ப்பது சரியல்ல என்று நான் நினைக்கிறேன். எல்லோரும் எல்லாரும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒன்றாக இலங்கை தமிழர்களுக்காக போராடி இருக்கிறோம். ஆகவே இந்த பிரச்சனை தனிப்பட்ட யாரையும் புகழ்வதற்கோ அல்லது யாரை விழுவதற்கோ இல்லை. பேசினார் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏராளமாக வந்தது. நம்முடைய தலை விதி ஏன் பேசுகிறோம்? மறைந்த கவியரசு கண்ணதாசன் அவர் வாழ்ந்த காலத்திலே கல்லூரியிலே பேசுகிற போது ஒன்றை சொல்லுவார். இறைவன் மனிதனுக்கு தந்த கொடையிலேயே மிகப்பெரிய அறிக்கொடை என்பது மனதிதான். எல்லாமே நினைவுக்கு இருந்தால் மனிதனுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் என்று சொல்வார். ஆனால் இன்றைக்கு நாம் நினைப்பது நினைக்க வேண்டியதை நினைத்து தான் தீர வேண்டும். ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை நமக்காக முன்னாலே போராடிய முன்னோர்களுக்காக திதி தருகிறோம். அதை போலத்தான் முள்ளிவாய்க்கால் பிரச்சனையில் நான் இன்றைக்கு ஒன்றை உங்களுக்கு தொழிலாக்கிற வேண்டும். முள்ளிவாய்க்கால் அந்த உச்சகட்ட போர் நடப்பதற்கு 15 நாட்களுக்கு முன்பாக ஒரு யூடியூப் சேனலில் நான் கொடுத்த பேட்டியில் சொன்னேன். எனக்கு கிடைத்த தகவலின்படி இன்னொரு 10 நாட்களிலே அங்கே தமிழர்கள் வாழ்கின்ற பல பகுதிகள் மண்மேடாக போய்விடும் என்கின்ற அச்சம் இருக்கிறது. இதை கேட்கிற பார்க்கிற உலகம் முழுவதும் இருக்கிற மனிதனே யாராவது தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இதை தடுத்து நிறுத்துவதற்கு யாராவது உதவினால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னேன். அது நடக்காமல் போனது. நான் 10 நாள் என்று சொன்னேன், 15 நாட்களே அந்த சோகம் நடந்தது. இதே வேளையில்தான் தமிழ்நாட்டிலே வாத பிரதிவாதம் வந்ததற்கு காரணம் தலைவர் ராஜீவ்காந்தியுடைய கொலையை மையப்படுத்தி. இந்த வேளையில்தான் ராஜீவ்காந்தியுடைய கொலைக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அது ஒரு சர்வதேச சதி என்று சொல்லி நான் எழுதிய புத்தகம் இந்த வேளையில் தான் வெளியிடப்பட்டது. அதை வெளியிட்டவரும் அண்ணன் நெடுவாளர் அவர்கள் தான். பல செய்திகளை பேச நினைத்தாலும் கூட ஒன்றே ஒன்றை நான் எல்லோரும் பேசி சில பேர் சொன்னார்கள், நான் எனக்கு கருத்து அக்கருத்து உடன்பாடு இல்லை. இந்த பிரச்சனை ஊர் ஊறி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சுவாதிரிகள் சொன்னதைப் போல. அதை விட்டுவிட்டு பொறுப்பை நம்மை விட்டுவிட்டு ஒதுக்கி நாம் சுதந்திரமாக போய் ஒரு சின்ன இளைஞன் மீது எல்லா சுமையையும் ஏற்றிவிட்டு போகலாம் என்று நினைப்பது எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த இளைஞன் முயற்சிக்கட்டும், அவர் போராடட்டும், அவர் வெற்றி பெற்றால் அவருடைய வெற்றி பெற்றவில்லை எல்லா ஆனால் அவர் மட்டுமே அதை செய்யட்டும் என்று நாம் கைவற்றிக் கொண்டிருந்தால் அது அவருக்கும் பயன்படாது நமக்கும் பயன்படாது. எல்லோரும் சேர்ந்து அதை செய்தால்தான் அது வெற்றியடைய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் மிக முக்கியமான ஒன்று, பல பிரச்சனைகள் இருக்கிறது. கடந்த காலத்தில் தனி ஈழம் ஒன்று உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு வந்தது, அது தவறி போனது. 2002 எல்லோரும் கவனித்த யானைகளை போர், அதிலே கேப்டன் பால்ராஜ் மகத்தான வெற்றியை பெறுகிறார். அந்த வெற்றி வேட்கையோடு அப்படியே யாழ்ப்பாணம் நோக்கி வருகிறார். சிவாஜிகள் சொன்னாரே அவரை கொண்டு குவித்தவர் இன்றைக்கு இருக்கிறாரே, அவரும் அவருடைய நண்பர்களையும் முற்றுகையிட்டது அந்த படை, பாலாஜியை படை. அவர்கள் உள்ள உடனின்றி தவித்த நேரத்தில் எங்களுக்கு தனி இடத்தை அறிவித்தால்தான் இவர்களை விடுவோம் என்று அவர்கள் சொன்ன நேரத்தில் ஒரு 5-6 நாட்கள் போயிருந்தால் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கே ஈழ ஒன்று வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்று நான் பார்க்க விரும்பவில்லை. அதை போல இன்னொரு வாய்ப்பு வந்தால் அதை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். அதை போலவே நான் உறுதியாக நம்புவது இந்த பிரச்சனை இன்னும் நீடித்துக் கொண்டு போவதற்கு காரணம் ராஜீவ்காந்தியுடைய கொலையில் உண்மையை வெளியுலகத்திற்கு பகிரங்கமாக வந்துவிட்டால் இந்த பிரச்சனை மறைந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் ஒன்றாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு வழி, ராஜீவ்காந்தியுடைய கொலையை விசாரிப்பதற்கென்று சிபிஐ சிறப்பு குழு, அது வாய்ப்பாய் பிரபலாக இருக்கிற போது போடப்பட்டதுதான். 22 ஆண்டுகள் ஆகிறது, பல கோடி ரூபாய்கள் அதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று வரை என்ன முடிவென்று யாருக்கும் தெரியவில்லை. அந்த சிறப்பு குழு அந்த உண்மையை
கண்டுபிடித்து உலகத்திற்கு உணர்த்தி விட்டால் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் வேலை இல்லை, இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும். நான் இன்னமும் நம்புகிறேன், நீங்கள் எல்லோரும் சின்ன வயதிலே ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒரு மாயாவி வருவான், எல்லா பிரச்சனையும் தீர்ப்பான் என்று நீங்கள் நம்பி அந்த இடம் வயதிலே இதை நம்பாதவர்கள் எவரும் கிடையாது. நான் இப்போதும் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த மாயாவி வருவான், விரைவில் வருவான், புயலாய் வருவான், பூகம்பமாய் வருவான், சுழந்தடிக்கும் சூறாடியாய் வருவான், எரிவையாய் வருவான், அக்கைவத்தை சுற்று போசுகின்ற அந்த ஆற்றவாளன் வருவான், வருவான், வெற்றி உறுதியாக வரும். அதுதான் நிரந்தரமான முடிவாய்க்காலுக்கு நான் நினைவு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கொண்டு வருகிறேன். வணக்கம்.